நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தெய்வமானது செங்குந்த முதலியார்களுடைய குலதெய்வம். இதனுடைய இந்த தெய்வத்தினுடைய பெயர் முத்துக்குமாரசாமி. இவர் மனிதனாக வாழ்ந்து தெய்வ நிலையை அடைந்தவர். இவரை பற்றி தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து நல்லமுத்து பேசுறேன். இன்று நாம் காண இருப்பது கேரள மாநிலத்திலே பாலக்காடு மாவட்டத்திலே ஏழு இடங்களிலே இந்த முத்துக்குமாரசாமியை பிரதிஷ்டை செய்து, அதாவது இந்த செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் வணங்கி வருகின்றனர். அவரை பற்றிய அந்த கோவிலை பற்றிய ஒரு வீடியோ, அது இல்லாமல் இந்த முத்துக்குமாரசாமியினுடைய வரலாற்றையும் தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திலே ஒற்றப்பாலம் தாலுகாவிலே உள்ள செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் ஒற்றப்பாலம், சொர்ணூர், பாலப்புறம், திருவிழாமலை, கொளக்காடு மற்றும் கருவாலங்குறிச்சி என்று ஏழு இடங்களிலே அந்நாளிலே, அதாவது சுமார் 250-300 வருடங்களுக்கு முன்பாக இங்கு வந்து தங்கி அந்த இடத்திலே தங்களுடைய குலதெய்வத்தையும், அதாவது காளியம்மன் மாரியம்மனுடன் அந்த தங்களுடைய குலதெய்வமாகிய இந்த முத்துக்குமாரசாமிக்கும் தனி சன்னதி ஏற்படுத்தி வழிபட்டு வருகின்றனர். முன்னாளிலே இந்த ஏழு ஊரிலே தங்கிய இந்த மக்கள் இந்த ஏழு ஊர்களுக்குள்தான் கொடுத்து, அதாவது மனவினை கொள்வார்கள், அதாவது பெண் கொடுத்து பெண் எடுத்து கொண்டிருந்துள்ளனர். இப்பொழுது பரவலாக எல்லா பாகத்திலுமே பெண் எடுத்து வருகின்றனர். இந்த முத்துக்குமாரசாமியை இவர்கள் பிரதிஷ்டை செய்துள்ளதை நமது வீடியோவில் காட்டியுள்ளேன். இந்த கோவிலே எல்லா இடங்களிலுமே திருவிழா நேரத்திலே இந்த முத்துக்குமாரசாமியினுடைய வரலாற்றை அந்த திருவிழா நேரத்திலே கும்பம் தாளித்து எடுத்து வருவார்களே, அப்பொழுது இவர்கள் அதை கதையாக பாடி காட்டுவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைத்து போற்றப்படும் என்ற வள்ளுவனுடைய வாக்குக்கு இணங்க வாழ்ந்து, அதாவது இவர் வாழ்ந்த காலத்திலே பொதுமக்களும் மன்னரும், அதாவது அரசு பணியிலே இருந்த உயர் மக்களும் போற்று மனகம் வாழ்ந்து மறைந்து பல அற்புதங்களை தான் வாழ்ந்த காலத்திலே நிகழ்த்தியவர் தான் இந்த முத்துக்குமாரசாமி. நாம் பார்த்த வரலாற்று காவியங்களிலே ஒரு மன்னருக்கோ சிறப்பான, அதாவது பட்டக்காரர்கள், ஜமீன்தார்கள் இது போன்ற ஒரு வள்ளல்களுக்கோ தான், அதாவது பாடல்கள் பாடப்பட்டிருக்கும். ஒரு சாதாரண ஒரு துறவு கோலம் பாண்ட ஒரு மனிதருக்கு, அதுவும் 24 வயதே ஆன ஒரு மனிதரை பற்றி, அதாவது பல பாடல்கள், அதாவது பவானி வளசித்தல் ஆகட்டும், பிள்ளைத்தமிழில் ஆகட்டும், பாடப்பட்டுள்ளது என்று, அதாவது 200-க்கும் மேற்பட்ட பாடல்கள் இன்றும் இந்த பகுதியிலே பிரபலமாக பாடப்பட்டு வருகின்றது என்று சொல்கின்ற பொழுது ஆச்சரியப்படும் வகையிலே உள்ளது. அது மாத்திரமல்ல, நான் வசிக்கின்ற இந்த பாலக்காடு மாவட்டத்திலும், நான் இருக்கின்ற இந்த ஊரிலே, அதாவது ஒட்டப்பாலத்திலே உள்ள இந்த மாரியம்மன் கோவிலிலும் இந்த பாடல்களை இந்த முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உடுக்கை பாட்டடித்து மிக அழகிய நடையிலே பாடி வருவதை நான் பலமுறை பார்த்துள்ளேன். இவர் கச்சி அண்ணாமலை முதலியாருக்கும் உண்ணாமலை அம்மையாருக்கும் காஞ்சியிலே பிறந்தவர். திலமை பருவத்திலே, அதாவது தங்களுடைய குலத்தொழிலான நெசவு தொழிலே, இவர்களுடைய குடும்பம் வெள்ளோட்டிலே வாழ்கின்ற காலத்திலே நெசவு தொழில் செய்தவர். பிறகு தனது 24 வயதிலே சேவூரிலே, அதாவது இறைவனடி சேர்ந்தவர். முன்னாளில் இவர் வாழ்ந்த காலத்திலே இந்த சேவூருக்கு செம்பியன் கீழானடி நல்லூர் என்று பெயர். இந்த ஊர் கொங்கு 24 நாட்டிலே ஆரை நாட்டினுடைய தலைநகராக விளங்கியுள்ளது. கல்வெட்டுகளிலே இந்த ஊரை வட பரிசார நாடு என்று குறிக்கப்பட்டுள்ளது. இளமையிலேயே இவர் பெரும் பக்தராகவும் காடி உபாசராகவும் விளங்கி பல சித்துக்களை நிகழ்த்தியவர். ஒரு முறை, அதாவது சத்தியமங்கலத்துக்கு அருகிலே உள்ள தவளமலை முருகன் கோவிலுக்கு இவர் சென்ற பொழுது, அந்த முருகன் பிரசன்னமாகவில்லை என்பதற்காக கோவிலின் உள்ளே சென்று நடையை பூட்டி கொண்டு தனது கால் தொடையே உள்ள சதையை அரித்து அந்த முருகனுக்காக சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த சதைகள் எல்லாம் பூக்களாக மாறினவாம். அதன் பிறகு முருகன் பிரசன்னமான பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாம், நடையை பூட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டீர்களே, நாங்கள் எப்படி தரிசனம் செய்வது என்று வேண்டுகோள் வைக்க, அதன் பிறகு அந்த கோவில் நடையை திறந்து விட்டாராம். அந்த தவளமலை முருகன் கோவிலிலே இருந்து இவர் மைசூருக்கு செல்கின்றார். செல்கின்ற வழியிலே உள்ள கிராமங்களிலே அந்நாளிலே ஒரு புலியானது வந்து மக்களை அச்சுறுத்தி மக்களை துன்பப்படுத்தி வந்து கொண்டிருந்துள்ளது. அதை கேள்விப்பட்ட இவர் அந்த புலியை அடித்து கொன்று விடுகின்றார். இதை அறிந்த மைசூர் மன்னர் இவரை நேரடியாக சகல மரியாதைகளும் அழைத்து சென்று அவருடைய தர்பார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது அந்த மன்னரினுடைய முக வாட்டத்தை அறிந்து, ஏன் முகம் உங்களுடைய முகம் வாடியுள்ளது என்று கேட்கின்ற பொழுது, தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அந்த மன்னர் கூறுகின்றார். அப்பொழுது அந்த மன்னரை ஆசீர்வதித்து, நான் இங்கிருந்து இப்பொழுது காசிக்கு செல்கின்றேன், சென்று விட்டு திரும்பும் பொழுது நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியம் பெற்றிருப்பீர்கள் என்று கூறி செல்கின்றார். காசிக்கு சென்றவர் தன்னுடைய ஸ்தல யாத்திரையை முடித்துவிட்டு தன்னுடைய சீடர்களான காத்தான் காருணியனுடன்
திரும்பி வருகின்ற பொழுது மீண்டும் அந்த மைசூர் அரண்மனைக்கு செல்கின்றார். அப்பொழுது அந்த மன்னர் தனக்கு ஆண்மகவு கிட்டியுள்ளதை சந்தோஷமாக இந்த முத்துக்குமாரசாமி இடத்திலே கூறுகின்றார். அது மாத்திரமல்ல அவரிடத்திலே அந்த குழந்தையை கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று அதற்கு அதாவது அவர்களுடைய சந்தோஷத்திற்காக அந்த முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு திரண்ட பொன் முடிப்பு அதாவது பொற்காசுகளை அவருக்கு கொடுக்கின்றனர். அவர் நானோ சன்னியாசி, நான் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு பல இடங்களுக்கும் சென்று வருகின்றவன், எனக்கு எதற்கு இந்த பொற்காசுகள் என்று கேட்கின்ற பொழுது உங்களுக்கு இது அவசியமில்லை, உங்களுடைய பின்னாளிலே அதாவது வறுமையிலே வாடுகின்ற மக்களுக்கு இதை கொடுக்க உங்களுக்கு உதவும் என்று கூறி அந்த பொற்முடிப்பை அவருக்கு கொடுக்கின்றனர். அவரும் அதை அன்போடு பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நேராக இன்றைய சேவூருக்கு வந்து சேர்கின்றார். சேவூர் வந்த முத்துக்குமாரசாமி பின்பு தான் தேசாந்தரம் செல்ல முடிவு செய்து அந்த நேரத்திலே இந்த 300 வீட்டுக்கு அதிபதியாக இருந்த சிவலிங்கம் அவர்களையும் அந்த 300 வீட்டுக்காரர்களையும் அழைத்து தான் வைத்திருந்த அந்த பொன் முடிப்பை அந்த சிவலிங்கம் அவர்களிடத்திலே இவர்களை 300 வீட்டுக்காரர்களையும் சாட்சியாக வைத்து கொடுத்து நான் தேசாந்தரம் செல்கின்றேன், பல ஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்து விட்டு வருகின்றேன், எனக்கு நான் வந்த பிறகு இந்த பொன் முடிப்பை வாங்கிக் கொள்கின்றேன் என்று கொடுத்துவிட்டு சென்று விடுகின்றார். அங்கிருந்து தேசாந்திரம் புறப்பட்ட முத்துக்குமாரசாமி நேராக அந்நாளிலே சேர நாட்டு பகுதிக்கு வந்து பல ஸ்தலங்களை தரிசித்து விட்டு பிறகு பேரூர் வருகின்றார். பேரூர், அவிநாசி, திருமுருகன் பூண்டி என்று கபிலர் மலை என்று இவர் ஒவ்வொரு பகுதியாக வணங்கிக் கொண்டு காஞ்சிபுரம் செல்கின்றார். அப்புறம் அதன் பிறகு இவர் இறுதியாக அதாவது இன்றைய ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூருக்கு செல்கின்றார். அந்த இடத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே காஞ்சி காமாட்சி அம்மன் பிரசன்னமாகி அதாவது நீ என் இடத்திலே உன்னுடைய அதாவது ஜீவனை முக்தி அடைய செய்ய வேண்டிய ஸ்தலமாக கேட்ட இடங்கள் 3, ஒன்று பேரூர், மற்றொன்று சித்தூர், மற்றொன்று சேவூர். இந்த 3 இடத்திலே உனக்கு சேவூர் தான் நீ முக்தி அடைவதற்கு சிறந்த இடம் என்று காமாட்சி அம்மன் கூறி மறைகின்றார். அதனால் இவர் அந்த இடத்திலே இருந்து அதாவது ஆந்திர மாநிலத்தில் உள்ள அந்த சித்தூரிலிருந்து நேராக புறப்பட்டு இந்த சேவூருக்கு வந்து சேர்கின்றார். சேவூருக்கு இவர் கிபி 1741 மார்கழி மாசம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ஆருத்ரா தரிசனம் அன்று அங்கு வந்து சேர்கின்றார். அதாவது அந்த ஊரிலே பிரசித்தி பெற்ற சிவனாலயம் உள்ளது, அந்த ஊரிலே அந்த ஆருத்ரா தரிசனம் முடிந்த பிறகு மறுநாள் இவர் அந்த ஊரிலே உள்ள அழகு நாட்சியம்மன் கோவிலுக்கு எதிராக ஒரு பரன் அமைத்து அந்த பரன் மீதிலே ஏறி நின்று அந்த ஊர் பொதுமக்களை அழைக்கின்றார். அப்பொழுது அந்த ஊரிலே உள்ள பொதுமக்கள் வருகின்றனர். அவர் அந்த நேரத்திலே இந்த சிவலிங்கத்தையும் கூவி அழைக்கின்றார். காரணம் இவர் அந்த அவரிடத்திலெல்லாம் பொன்மடைப்பு கொடுத்துள்ளார், அதை வாங்கி பொதுமக்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அவரை கூப்பிடுகின்றார். அவர் மட்டும் வரவில்லை, உடனடியாக தன்னுடைய சீடர்களான காத்தான் காரூணியன் இடத்திலே சொல்லி அவர் வீட்டில் இருந்தால் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இந்த சீடர்கள் இருவரும் அவருடைய வீட்டுக்கு சிவலிங்கம் வீட்டுக்கு சென்ற பொழுது அவருடைய மனைவி வெளியே வந்து என்னுடைய வீட்டுக்காரர் இங்கே இல்லை, வெளியில் சென்றுள்ளார் என்று கூற அந்த நடந்த விவரத்தை அப்படியே வந்து முத்துக்குமாரசாமி இடத்திலே கூறுகின்றனர். இதை தன்னுடைய ஞானக்கண்ணால் இவர் பார்க்கின்ற பொழுது அதாவது சிவலிங்கம் வீட்டிலே உள்ளது அறிகின்றார். அப்பொழுது இவர் கடும் சினத்திற்கு உள்ளாகி அந்த சிவலிங்கத்தையும் அந்த 300 வீட்டுக்காரையும் அவர் 300 வீட்டுக்கு அதிபதி அல்லவா, அந்த வகைராவுக்கு முழுவதற்கும் சேர்த்து ஒரு சாபம் இடுகின்றார். அந்த சாபத்தின் பலனாக இன்று அந்த சேவூரிலே அந்த 300 வீட்டுக்காரர்கள் யாருமே அந்த இடத்திலே இல்லை என்பது சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு அந்த இடத்திலே குப்பமுத்து முதலி என்ற ஒரு சிறுவனை அழைத்து அவரிடத்திலே தான் பூஜித்து வந்த அந்த சிவபூஜை அந்த காரியங்களை எல்லாம் அவர் கையிலே ஒப்பவைத்து தனது மகனாக அவருக்கு மஞ்சள் நீர் கொடுத்து குடிக்க செய்து தனது மகனாக அதாவது வளர்ப்பு மகனாக ஏற்று அந்த ஊரிலே நாட்டிலே வளம் வர செய்கின்றார். தான் செய்து வந்த இந்த பூஜை புனஸ்காரங்களை நீ தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று அந்த குழந்தையிடம் வேண்டிக் கொள்கின்றார். அதன் பிறகு பரன் மீது நின்றவர் அந்த அழகு நாட்சியம்மன் கோவிலுக்கு எதிராக பரன் மீது நின்றவர் தன்னுடைய களத்திலே அழுகுபாய்ச்சி சிவலோக பதவி எய்கின்றார். அதன் பிறகு செங்குந்தர்கள் அந்த நாட்டிலே நாட்டு கூட்டம் கூட்டுகின்றனர். அதிலே செங்குந்த முதலியார் சமுதாயத்தினரும் அந்த பகுதியிலே உள்ள பட்டக்காரர்களும் முக்கிய பிரமுகர்களும் அதே போன்று மைசூர் மன்னரும் மந்திரி பிரதானிகளும் கலந்து கொண்டு இந்த குப்பமுத்து முதலியாருக்கு ராஜாதிபதி, மடாதிபதி, மண்டலாதிபதி என்ற பட்டங்களை கொடுக்கின்றனர். அத்துடன் சித்தூரிலும் மற்றும் இந்த கொங்கு நாட்டிலும் அந்நாளிலே பேரூரிலும் வழங்கி வந்த அந்த
நெசவாளர் வரி மற்றும் உழவர் வரி போன்ற வரிகளை இவர்களுக்கு, அதாவது இந்த குப்பமுத்து முதலியாருக்கு சமர்ப்பிப்பதாக செப்பு பட்டயம் வெட்டி கொடுத்துள்ளனர். பல சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தி பல அற்புதங்கள் நிகழ்த்தி தனது 24 வயதிலே வீரமரணம் எய்திய இந்த முத்துக்குமாரசாமி முதலியாருக்கு மீது, அதாவது பிள்ளைத்தமிழ் மற்றும் பவானி விலாசம், ஊஞ்சல் போன்ற பல பிரபந்தங்கள், அதாவது பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. அதிலே இன்றும் இந்த பகுதியிலே, அதாவது சேவூரிலும் அதற்கு அருகாமையில் உள்ள கொளப்பலூரிலும் 200 மேற்பட்ட பாடல்களை நாளைய சந்தங்களிலே பொதுமக்கள் பாடி வருகின்றனர். அதில் ஒரு பாடலை நான் பாடி காண்பிக்கின்றேன், பாருங்கள். பூலோக தேவேந்திரன் மைசூர் நராதிபதி புனித ஸ்ரீரங்கப்பட்டினம் பொருவிழா தலசாமி தலவாய் மதிக்கவரு புகழும் அப்பச்சிராயர் மேலான வெங்கடராயரு கருணீசரும் மேன்மைமிகு குமார சோழர் மெய்ப்பாகவே உதவி வரிசையோடு தேசிமேல் வீதியோடு பவனி வந்தோன் நாளனா வகைப்போரும் வீர செங்குந்தரும் நன்று நன்றென்று புகழ நல்லபரன் ஏரியே குலவீட்டு கொண்டு நாகலோகத்திலேகு சீலாகு பேர அண்ணாமலை மைந்தனே செங்கீரே அடியொருளே சித்தராமன் மதரூப முத்து குமாரவேல் செங்கீரே ஆடியொருளே என்பது இப்பாடலாகும். இதுபோன்று 200 மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளது. இது தொகுக்கப்படும் போது ஒரு நல்ல ஒரு இலக்கியம் தமிழ் உலகுக்கு கிடைத்தது போல் இருக்கும் என்பது எனது கருத்தாகும். என்ன நண்பர்களே, இந்த செங்குந்த முதலியார்களுடைய குலதெய்வமாக மக்கள் வழங்கி வருகின்ற 17 வாழ்ந்து மறைந்த, அதாவது முத்துக்குமாரசாமி முதலியாரினுடைய வரலாற்றை கேள்விப்பட்டிருப்பார்கள். இவர் இறந்த பொழுது 24 வயதுதான். ஏன், இந்து சமயத்தினுடைய அடிப்படை நோக்கத்தை தோற்றுவித்த ஆதிசங்கரர் 35 வயதிலேயே மரணித்துள்ளார். அதுபோன்றுதான் இவரும் தனது இளமை பருவத்திலேயே மறந்தாலும் இன்றும் அந்த சேவூரிலே சாவான் கோயில் என்று கட்டி பொதுமக்கள் பலரும் சென்று அந்த சித்தரையாக அவரை சித்தர் என்ற பெயரிலே அவரை வழிபட்டு வருகின்றனர். பலரும் அவர்களுடைய குலதெய்வமாக இவர்களுடைய சமுதாயத்தினரும் பல்வேறு மக்களும் சென்று அவரை வணங்குகின்ற பொழுது தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதாக கூறி செல்கின்றனர். என்ன நண்பர்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்பவும் சொல்றதுதான், தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாம் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.